وہی کچھ بھی پڑھیں گے کریں گے. ثم المحتاج الى الغذاء مال عبد ونشال عبد قلب الانسان تل عبد ونشال அந்த அப்துங்கிற முராது தான் விதாயின் பக்கம் தேவையான அப்தாகிறவன்டா கல்பாகிறதுன்னு அர்த்தம். விதாவின் பக்கம் தேவையாகக்கூடிய அந்த அப்து மாலம் யாரிஃபில் விதா, அவனுடைய ஆகாரத்தை பற்றி அவன் புரியாத காலமெல்லாம் லம் தன்ஃபாஹு அந்த முஹ்தாஜுக்கு பிரயோஜனம் அளிக்காது. சகுவத்துள் விதாயி அந்த உணவுடைய ஆசையும் இல்ஃபுகு அந்த உணவுடைய பிரியமும் பிரயோஜனம் தரா. இப்போ நம்ம விதாயின் பக்கம் நம்ம தேவையாகிறன்னு வைங்க, நம்ம தேவையாகிற போது அந்த எது நமக்கு நல்லது எது கட்டது என்று சரியான முறையில் புரியாவிட்டால் அப்புறம் ஆசை வந்து என்ன பிரயோஜனம்? அவனுடைய ஆசையும் பிரியமும் பிரயோஜனம் தராது. ஆகாரத்தை பற்றி அறியணும், நல்ல விதமாக அறிஞ்சால் தான். அப்போ அந்த எந்த ஆகாரத்தை தள்ளணும் எந்த உள்ள அதுக்கு சொல்ல வர்றாரு. புத்தியை கொடுத்ததுக்கு அதை புரிகிறதுக்கு புத்தியை கொடுத்துருக்குறான். ஃபௌத்தக்கரை அதனாலே அந்த அப்து தேவையாகிறான். ஃபௌத்தக்கருடைய ரமீரு மூத்தாஜை பார்த்து மீளுது. அந்த மூத்தாஜு கொண்டு முறாது யார்? அப்து. அந்த மூத்தாஜாக இருக்கக்கூடியவன் தேவையாகிறான். இன் மாறி புத்தி உணவை பற்றி புரிவதற்காக வேண்டி இலா ஜுந்தைனி ரெண்டு உதவியாளர். ஜுந்தன்னா மயின் காதிங்கிற அர்த்தம். ரெண்டு உதவியாளர்கள் பக்கம், ஒரு உதவியாளரை கண்ணால் பார்க்க முடியாது, இன்னொரு உதவியாளரை கண்ணால் பார்க்கலாம். பாத்தினின் பாத்தினான உதவியாளன் பௌவ இதராக்கு சம்மி வல் பசரி வ ஷம்மி வல் லம்சி வல் தௌக்கி. ஐம்புலன்கள் என்பது ஒரு ஐம்புலன்களுக்கு ஆறாக உறுப்பு இருக்குது. அந்த உறுப்பினுடைய சக்தி ஒன்று இருக்குது. இதராக்கு வேற சம்மு வேற, காது என்பது வேற, காதில் சம்முடைய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறது வேற. மூக்கு என்பது வேற, அந்த மூக்கில் நுகர்ற சக்தி இருக்குது என்பது வேற. மூக்கை பார்க்கலாமே தவிர நுகர் நுகரக்கூடிய சக்தியை பார்க்க முடியாது. காதை பார்க்கலாமே தவிர அந்த குவத்து செம்பவும் பார்க்க முடியாது. அதான் பாத்தினி. இதராக்கு சம்மி சம்முடைய அறிவு, இதராக்கு வேற இல்மு வேற. இல்முண்ட அறிதல்ங்கிற அர்த்தம். இதராக்குண்டா சூழ்ந்தெறிதல், கமாலான அறிதல், கமாலியத்தான யகாத்தத்தான இல்முக்கு பேர் இதராக்கு. இல்முண்டா வெறும் இல்மும், இதராக்கு சமண்டா சம்முடைய இதராக்கிற பூரண அறிவு, குவத்த சாமியாவுடைய பூரணம். காதைத்தான் பார்க்கலாம் வேற, காதில் இருக்கக்கூடிய அந்த குவத்து சம்மையை பார்க்க முடியாது. இது பார்த்தீங்க. அப்போ ஒருவனுக்கு கேட்டோ அல்லது உற்சாகத்தை படித்தோ உணவுகளை பற்றி பாதாம் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இன்னும் கண்ணு பார்வைக்கு இதை சாப்பிடுங்க, குடலுக்கு சீக்கிரம் நல்ல மலச்சிக்கல் வந்தால் இதை சாப்பிடுங்கன்ட்டு அவன் கண் மூலமாக காது மூலமாக கேட்டுத்தானே உணவுகளை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். கேட்டு வந்ததுனால தானே கடையில் போய் எவ்வளோ காசாக இருந்தாலும் கொடுத்து வாங்குகிறோம். அப்போ முதல்ல உணவு பற்றி அறியறதுக்கு இதராக்கு சம்மு வேணும், காதறிவு வேணும், கையறிவு வேணும். காதறிவு இருந்தால் பத்தாது. கையறிவு கையில் இருக்கக்கூடிய குவத்தை இருந்தால் தானே போய் வாங்கிட்டு வர முடியும், கால் இருந்தால் தானே போய் நடந்து வாங்கிட்டு வர முடியும். இப்படிலாம் வேணும்ல இதராக்கு சம்மி, அதுக்கு இதராக்க பார்க்க முடியாது, சம்ம பார்க்கலாம். சம்முடைய பூரண அறிவு, பசருடைய பூரண அறிவு, நுகர்ந்து பார்ப்பதனுடைய பூரண அறிவு, தொட்டு பார்க்கறோடனே பூரண அசுவை தொட்டு பார்க்குறோம், என்ன நல்ல அரிசியா, என்ன பரபரம் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறோமா இல்லையா? லவுக்கு லவ் சுவைத்து பார்க்கறது இந்த அறிவு பாத்தினான அறிவு. வல்லாகிரின் இன்னொரு வெளிரங்கமான ஒரு உதவியாளன் பக்கம் தேவையாகும். அது ஐனும், முதல்ல இதராக்குள் ஐனும், இது ஐனும். ஐனும் உதுனும் அன்பு வகையிரியா
فغيرها الله ينو ولودنا ولانه فغيرها غيرها لا خبر لبعضه سير إذا إذا نبكم الله ور موتة أجي ديابي آغرا هذه أبدي ديابي آغرا أبدي إذا الله بس بونا بكم بكما أنغل قيادة بندية برو ور كتابة يقولوا نب تامين لا الدنيا يدير كأنه كيرة 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 بدي بيان غلطة هذا ور بكاء بودرنا كيرة بدي إنه كده وده وشنا واقوم ده بالي بندرو هذا بندرو هذا بندرو ورجع هذا بريوز ديردنا ورتن لارا ديردنا هذا مستوى எந்த ஒரு வஸ்துவும் முஃபீதை விட்டு காலி இல்லை லரரை விட்டு காலி இல்லை முஃபீதும் லரரும் இணைஞ்சே வருது எல்லாத்துலேயும் இபாதத்தும் நஃபவும் இருக்குது லரரும் இருக்குது மகவான நஃபவ வேணும் அப்படின்னு சொன்னால் சுவர்க்கத்துக்கு போயிட வேண்டியது மகவான லரர் வேணும்னா நரகத்துக்கு போயிட வேண்டியது மகவான ஹாலிசான லரர் வேணுமா ஜஹன்னம் ஜாவ் ஹாலிசான நஃப வேணுமா சுவனம் ஜாவ் இந்த ரெண்டை விட்டுட்டா மகமுங்கிற பேச்சு இந்த அதனாவான துன்யாவில் எதுவும் இருக்காது அப்துராஜிக்கு சொல்லுவாங்களா இப்போ தகுதியில் வஜீல ஹாஜத்து இல்லையா மேல்கூறப்பட்ட அந்த வஸ்துக்கள் இருக்குதா இல்லையா அந்த அதன் பக்கம் தேவையாகக்கூடிய முறையை விரிவாக விளக்குவது வஜுகுனா முறை மேல்கூறப்பட்டதின் பக்கம் தேவையாவதில் தேவையாகக்கூடிய முறையை விரிவாக விளக்குவதும் வஜுகுல் ஹிக்குமத்தி ஃபீஹா மேல்கூறப்பட்டதிலே உண்டான ஹிக்குமத்துன்னு சொன்னால் உள்ளார்ந்த அறிவு ஹிக்குமத் அதுக்குள்ளார்ந்த உள்ள ஹக்கீக்கத்தான அறிவுக்கு பேர் ஹிக்குமத் உள்ளார்ந்த அறிவு அறிவினுடைய முறையை விளக்குவது இந்த வாவு முந்தின வஜுகுல் அது தகுதியில் வரும் அதை விரிவாக விளக்குவது தூள் ரொம்ப நீண்டு போய் பல வலா தஹ்பீஹி அந்த வஜூல் ஹிக்மத்தை முஜல்லதாத்துன் கதீரத்துன் அதிகமான வால்யூம்கள் அதை உள்ளடக்க முடியாது வலா தஹ்பீஹின்னா அதை ஜம்மு செய்ய முடியாது அந்த வஜுக உள்ளடக்க முடியாது முஜல்லதாத்துன் கதீரத்துன் அதிகமான வால்யூம்கள் எழுதினாலும் உள்ளடக்க முடியாது இப்போ கதை அசரனா நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம் தான் எழுதியிருக்கிறோம் இல்லா தரப்பின் எசீரும் பின்னா இந்த ஹிக்மத்துடைய வஜிலிருந்து கொஞ்சத்தின் பக்கம் கொஞ்சம் எசீருண்டா கலீலின் தரப்புண்டா முறை முறை கொஞ்சம் முறையின் பக்கம் சாரா செய்திருக்கிறோம் பி கிதாபி சுக்ரி ஒவ்வொன்று கிதாபு சுக்ரு இப்போ ரெண்டாவது ஜில்லு நினைக்கிறேன் ஆதாத் அப்போ கிதாபு சுக்குரில் எழுதியிருக்கிறோம் ஒவ்வொரு ஒரு வால்யூமும் பத்து பத்து கிதாபு முந்தினது அது சொல்லுங்கள் ரெண்டாவது அது ஆதாத் மூணாவது வந்து நாலாவது ஒவ்வொன்றையும் பத்து பத்து கிதாபு பல் எக்கத்தனி பி அந்த தரப்பை எசீரை கொண்டு ஒவ்வொரு மாணவரும் போதுமாக்கி கொள்ளட்டும் அங்கே ஒன்று சொல்லியிருக்கிறேன் அல்லாவுக்கு சுக்குரி செய்கிற போது இதுகளுக்கெல்லாம் சுக்குரி செய்யணும் இதுகளுக்கெல்லாம் சுக்குரி செய்யணும்ட்டு ஒரு வாழ ஒரு பட்டியலே போட்டிருக்கிறார் அவர் என்ன உண்மையில மனுஷராக பிறந்தாரா மலக்கு அறுக்கிறவர் மனித ரூபத்தில் பிறந்தாரான்னு தெரியல யார் அசானின் அப்போது இப்போ ஜும்லத்து ஜுனு இப்போ இன்னும் சொல்கிறாரு இந்த பாடத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறார் கல்பு சில ஜுனூதின் பக்கம் சேருது ஜுனூன உதவியாளர்கள் இந்த கல்புடைய உதவியாளர்களாகிய ஜுனூது மூன்று முறையில் அதை அடைக்கிடலாம் நிறைய சொல்கிறது மூன்று முறை அடைக்கலாம் இப்போ ஜும்லத்து ஜுனூதில் கல்வி தஹ்சிருவா சலாது தஸ்னாவி தஹ்சிருனாலும் உள்ளடக்கி விடும் தஹ்சிரு தஹ்வி எல்லாம் அடக்கி விடும்னு அர்த்தம் தஹ்சிருவா அந்த ஜுனூதில் கல்வியை அடக்கி விடும் சலாது தஸ்னாவின் மூணு வகை சின்ன வகை மூணு வகையில் அதை அடைக்கலாம் கதை துணூதல் கல்வ மூன்று வகையை தொகுதியாக பிரித்து அடைக்கிறலாம் அடைக்கலாம் சின்புன் ஒரு வகை பாயிசுன் முஸ்தகிதி மனிதனை தூண்டக்கூடியதும் அவனை உஷ்பக்கூடியதும் ரெண்டும் ஒரே அர்த்தம்தான் அவனை பாயிசுன்னு சொன்னால் அவனை உணர் தூண்ட செய்துன்னா தூண்டக்கூடியது பாயிசுண்டா அவனை இருந்த இடத்தை விட்டு எழுப்பக்கூடியது
அவனுடைய உணர்வை எழுப்பக்கூடியது. பாயுதுன்னா அவனுடைய உணர்வை எழுப்பக்கூடியதும் தூண்டக்கூடியதும் கருத்து ஒன்று தான் உத்தராதி. அது இருக்க போய்தான் உணவின் பக்கம் போகிறான். எதன் பக்கம் தூண்டக்கூடியது? இம்மா இலா ஜல்மின் நாப்பியாய் பிரயோஜனமானதை கொண்டு வருகிறது என்பளவும். எப்படிப்பட்ட நாப்பி? அன் முவாஃபிக்கு, உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய, உடம்புக்கு தோதுவான நாபியானதை கொண்டு வருவது என்பாலும், கொண்டு வருவது என்பால் அது அது கஷகுவத்தி. சகுவத்தி இருக்க போய் தான் அல்வா வேணுங்கிறா, அதை வேணுங்கிறா, இதை வேணுங்கிறா, இதை வேணுங்கிறா. இந்த சகுவத்துங்கிறது ஒன்று இல்லைண்டா, கல்யாணம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க, கல்யாணம் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறான். என்ன இன்னொருத்தர் என்ன செய்யலாம், மண்டு போல இருக்கிறான். என்ன நம்ம ஊரில் கல்யாணம் செய்யணுங்கிறதே சொல்ல மாட்டேங்கிறானு. சந்தேக மாவில் இருக்குது, இன்னும் நான் போனோம் சந்தேக பொழுது. அப்புறம் சௌகத்தில் இருக்கிற போய் தான் துடிக்கிறான். அவர் சொன்ன ரொம்ப நல்லது சொன்னாருங்க, சொல்லாட்டியும் வம்பா போயிருது. அப்போ போட்டு போட்டு போகணும். எப்படி சொல்கிறாரு பாருங்க, அதை சொல்ல வர்றேன். நான் ஜென்மின்னாக்க சௌகத்தை போல. இன்னொன்று என்ன, முஸ்தகிதுக்கு இம்மா இலா தபையில் ஆறி முனாபி, உடம்புக்கு ஆகாத, அது முனாபிக்குன்னா ஆகுமான முனாசிபான முனாபி, உடம்புக்கு முரணான லாறு இடரளிக்கக்கூடிய ஒன்றை தஃபகண்டா தடுத்து கொள்வது என்பால் தூண்டும், தூண்டும். கல் கதபி, கதபை போல. வீட்டில் பெஞ்சாதி என்னது, என்னது ரசம், என்ன ரசம், நேற்று ரசம் வச்சு இன்னைக்கு ரசம், ஒரே திருநாள் ரசம் தானே, சல்ல ஆக்கி கொடுக்கணும். கோவம் வந்து தாண்டி விடுறான், அது போய் அங்கே கொட்டுது. அவன் கருத்து என்ன அப்படின்னா, எனக்கு வகுத்தாலே போய்கிட்டு இருக்குது, அது போய்கிட்டு இருக்குது, இது போய்கிட்டு இருக்குது, அதுக்கு தோதுமானது ஒன்றும் இல்லாமல் சரி வகுத்தால் போனதுனால தான் ரசம் வச்சேன் அப்படின்ற. வகுத்தால் போனால் ரசம் வச்சுருவேன், வகுத்தால் போனால் வகுத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னு இவர் இவருக்கு எது பெருவோ அதை சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்கிறவங்க வீடு நடக்குது இல்லை, இதெல்லாம் சீக்கிரம் விளங்குவோம், இது அதிகமான விளக்கம் தேவையில்லை. அப்போ கது கதபி, இப்போ கதியு அப்பரு அன் ஹாதல் பாயிசி, ஜல்முன் நாஃபியின் பக்கம் தூண்டக்கூடியது, முனாஃபியான தாராயை தடுத்து கொள்ளும் தூண்டக்கூடியது. இந்த ரெண்டுக்கும் அசல் காரணம் என்ன? கதியு அப்பரு அன்ஹா, இந்த தூண்டக்கூடியதை பற்றி வாசகம் அமைக்கப்படும் பில் இராதத்தி. மனிதனில் ஒரு இராதத்துன்னு ஒன்று இருக்குது, அவன் எதை நாடுறானோ அதை செய்ய சொல்லு. இராதத்து இந்த ரெண்டையும் அடைக்கணும், ஜல்புன் நாபியையும் வசானி ரெண்டாவது. மூணு மூணுல அடைக்கணும், மூணு வகை. ஒரு வகையை சொல்லிட்டார், ரெண்டாவது வகை குவல் முகல்லில் ஆதாய். முந்திரதை தூண்டனா, தூண்டுறதை செய்கிறதுக்கு கை கால் வேணும்ல. ரெண்டாவது என்ன, முஹர்ரிக்குல் இல்லாதா, ஆலாவை அவயவங்களை செயல்படுத்த செய்யக்கூடியது. ஹர்ரிக்கு ஆலாவை செயல்படுத்தக்கூடியது எதன் பக்கம்? இலா தஹ்சீலி ஹாதியில் மக்காசிலி, இந்த மக்காசத்தை கொண்டு வராது ஜல்புன் நாபியும் தஃபவுதாரும். இலா மக்கா, இந்த மக்காசிதை உண்டாக்கி கொள்கிறது என்பால், இந்த மக்காசத்தை கொள்கிறது ஐ ஜல்பின் நாஃபி ஐ இதை உண்டாக்கி கொள்ளும் பக்கம் ஆதாக்களை செயல்படுத்த செய்யக்கூடிய ஒன்று. அம்பர் அன்ஹாதானி, இந்த ரெண்டாவது இது தொற்று வாசகம் அமைக்கப்படும் பில் குதிரை வல்லமை. சகுவத்து வேற, வல்லமை வேற. சகுவத்துன்ற ஆசை சில பேருக்கு ஆசை, 75 வயசு 80 வயசு ஆனாலும் கூட குணர்களுக்கு கல்யாணம் ஒன்று கல்யாணம் முடிச்சுக்கலாமா ஒரு வஸ்து இல்லடா கல்யாணம் விளங்குறதுக்காக வேண்டிய ஒரு வாத்தியம் சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாம் விளங்கியிருக்கும். இந்த ஆதை தானே பில் குதிரத்தி, குதிரத்தை கொண்டு வைய. இந்த குதிரத்துங்கிறது என்னண்டா, கண்ணுக்கு தெரியாத உடல் பூலாமே வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி. நம்ம உங்கிற உணவுகள் எல்லா பக்கம் பரவி காலுக்கு குவத்து, கண்ணுக்கு குவத்து, விரலுக்கு குவத்து, எல்லாம் எல்லாம் தர்றது
சூரத் இங்கே மாத்திரமா இருக்குது, இங்கே மாத்திரம் இருக்குது, எல்லா பக்கம் என்ன அப்துல்லா சிந்திக்கிறீங்க. அப்போ வை அந்த குதிரத்து ஜுனூதன் சில உதவி பட்டாளமாக படையாக இருக்கும்னா சில உதவியாளர்களாக இருக்கும். மபுசூதத்துன் பரவி கிடக்கக்கூடியது, மபுசூதத்துனா முன்திஷிரத்துன் பரவி கிடக்கக்கூடிய உதவியாளர்கள் ஃபீசாயிரில் ஆதாய் எல்லா உறுப்புகள்லையும் ரகசியமாக பிரத்யேகமாக சொல்கிறேன். அல் அதுலாத்தி நரம்புகள் மின்னா இந்த ஆதாக்களின் என்று முன்னான நரம்புகள் அல் அவுத்தார்ன பட்டை நரம்புகள் ரொம்ப பட்டையாக இருக்கிற நரம்புகள் உருட்டு நரம்புகள் அதுலாத்தி அல் அவுத்தார் அவுத்தார்னா நல்லா பலமான பட்டை நரம்புகள் அசல்ல அவுத்தார்னு எதுக்கு சொல்கிறதுன்னா இந்த முளைக்குச்சி மாதிரி இருக்கிறதுக்கு அவுத்தார்னு சொல்கிறோம். அவுத்தாது அவுத்தார் நல்ல பலமான கயிறு போட்டு கட்டுறோம்ல அதுதான் அவுத்தார். அந்த நரம்புகள் நல்லா இருக்கு. நரம்பை பார்த்தோன்னா ஊசி போடுறான், நரம்பு கிடைக்க மாட்டேங்கிறது, நரம்பு கிடைக்க மாட்டேது உங்களுக்கு, கடைசி இதில் மாட்டுறான், கையில் மாட்டுறோம், தாங்க முடியாது. சில பேருக்கு நரம்பே கிடைக்காது ஊசி போடுறது, ஊசி போட வர்றாள் நரசு நரம்பே கிடைக்காது. எங்கே எங்கன்னாலும் சதையாகவே இருக்கும், சதையில் குத்தினா அவ்வளோதான், நரம்புக்கு நேரம் குத்தினா தான் பாவம் கொண்டு ஓடுவார். அது கொண்டு ஓடுறதுக்கு நரம்பில் போகணும். சரி போகட்டும். வசாலி மூணாவது சின்ப என்ன ஒவ்வொரு முதிரிக்கும் அதுதான் பூரண அறிவுள்ளது. அல் முத்தாரிஃபில் ஐஷியா எல்லா வஸ்துக்களையும் கூர்ந்து ஆய்வு செய்யக்கூடியது, கூர்ந்து அறியக்கூடியது, எல்லா வஸ்துக்களையும் கூர்ந்து அறியக்கூடிய பூரண அறிவுள்ள ஒன்று. எல்லா வஸ்துக்களையும் கூர்ந்து அறிகிறதுன்ற அதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா சீடி மாதிரி, அந்த மூணாவது சீடி மாதிரி, அதுதான் நல்லா அறிஞ்சு இதுகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த சின்னதாக அப்படி சொன்னால் அந்த நரம்புகள் தான் பெரிய பாவா சீடி. அது என்ன கூர்ந்து அறியக்கூடியதுன்னு ஏன் சொல்கிறீங்க? கல் ஜவா சீசி சீடிகளை போல் சீடிக்கு தமிழ் சொல்கிறது உழவுப்படை பாருங்களா, ஜாசூஜம் என்ன ஜவாசி இந்த நரம்புகள்லாம் உழவுப்படையை கூட இருக்கும் வகிய. அப்போ இவைகள் என்ன இந்த மூணாவது வகை என்ன? குவத்தில் பசரி இது போல் இதில் குவத்து சேருது. பசருங்கிறதுல பார்க்குற சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அந்த பார்க்குற சக்திக்கு பேர் குவத்து. மேலே சொன்னதான் படைவெளிவது பசருடைய குவத்து சம்மு சம்மு அவுக்குலம் இந்த குவத்து தான் சொல்லி கொடுக்குது மற்றவர்களுக்கு, இதை சாப்பிடு இதை சாப்பிடாமல் சொல்லிக் கொடுக்குது. வகி அந்த குவத்தில் பசருங்கிறது மபுசூதத்தின் பரவி கிடக்குது. ஆதாயின் அஜ்ஞானத்தின் குறி மகியுடைய நம்பி இந்த நாளும் இந்த ஜவாசீசுன்னு சொல்கிறோம்ல இந்த நாளும் பரவி கிடக்குது. வி ஆதாயின் அஜ்ஞானத்தின் குறிப்பான சில உறுப்புகளில் அப்பறான் ஹாதா இந்த மூணாவது சென்பை தொற்றும் வாசகம் அமைக்கப்படும் பில் எல்மி வல்லிதராக மனிதனுடைய அறிவும் பூரண ஆய்வும் பூரண பூரண யகாத்தத் பூரண அறிவு இதராக இதுதான் சரிமமாக குல்லி வாகிது மின் ஹதியில் ஜுனூதில் பாத்தினத்தி ஜுனூத பாத்தினாவில் நின்றும் ஒவ்வொன்றுடன் இருக்கிறது. மேலே கூறப்பட்ட ஜுனூத பா ஜுனூதன் லாகிரத்தன் லாகிரத்தான சில ஜுனூத் இருக்கிறது. வகையில் ஆகாவும் அதுதான் உறுப்புகள் அல் முறக்கபுத்து மின ஷகிமி கொழுப்பு சத நரம்பு அசபுனா தமு ரத்தம் எலும்பு இவைகளினால் இணைக்கப்பட்ட ஆகா. இது கண்ணால் பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம், கை கால் இதெல்லாம் இருக்குல்ல அல்லத்தி வைத்தியத்து ஆலாத்தின் இவைகளெல்லாம் கருவிகளாக தங்கடி தயார் செய்யப்பட்டிருக்கிறது. யாதியில் ஜுனூதி மேற்கூறப்பட்ட ஜுனூதுக்கு இன்ன குவத்தில் பத்திஷி அதை வளர்க்குறாரு. ஒரு வஸ்துவை பிடிக்கிறான், உடும்பு பிடியாக பிடிக்கிறான். பத்திஷுடைய குவத்து இன்னமாகிய பில் அசாபி இந்த விரல்களை கொண்டு இருக்கு. இப்படி பிடிச்சா அது வாங்கவே முடியலை.
கையில் தான் பிடிச்சிருக்கோம் அஞ்சு வேலை இல்லை நடு எடுப்பா நீ 25 வயசு இல்லை எனக்கு 80 என்னடா வாலி சொல்கிறா ஓ என்னடா அது வாங்கவே முடியல இழுக்கவே முடியல என்னையே உடும்பாது அந்த கையை உடும்பாது சொல்கிறானா இல்லையா ஆ அப்போ கிழமை அப்படின்னு நம்ம 25 வாலி மட்டும் போராடுறான் நீ 25 வயசு எனக்கு 80 எட்டுரா வாங்கலாம் என் பேனை அவன் கையிலேருந்து வாங்கு அப்படிங்கிறனால இல்லையா மீரா பாருங்க இன்ன குவத்தல் பதிசு இன்னமாகிய பில் அசாபி இப்போ குவத்தல் பசுரி இன்னமாகிய பில்லாயினி அக்கதா சாயிருள் குவா இதே மாதிரி தான் எல்லா குவத்தோடும் இப்போ லஸ்னா நத்த கல்லமும் நாம் இப்பொழுது பேசக்கூடியவர்களாக இல்லை ஃபேன்லையே லைசவுக்கு தான் சர்வு வரும் மாதா அம்மா லைசன்ல இருக்கு அது லைசவுக்கு சர்வு வரும் லைச லைசா லைசு லைசதி லைஸ்தா இஸ்ன லஸ்த லஸ்துமா லஸ்தும் லஸ்தி லஸ்துமா லஸ்துன்ன லஸ்து இதே பேர் இப்படி ஆமாம் இந்த அப்பாலு நாக்குசா நாக்குசாவில் இன்னும் சர்வு வரும் லசனா நத்தக்கல்லமு ஃபில் ஜுனூதி லாகிரத் லாகிரத்தான ஜுனூதுகள் எல்லாம் இங்கு பேசக்கூடியவெல்லாம் இல்லை அயனி அவா கண்ணுக்கு தெரியல உறுப்புகளை பற்றி இப்போ இன்னகா அந்த உறுப்புகள் எல்லாம் மின் ஆலமில் முழுக்கி வச்சாகாதான் க ஐம்புடலுக்கு உட்பட்ட உலகத்துக்குள் அடங்கி இருக்கிறது முழுக்குன்னு சொன்னால் இந்த உலக வாட்சிக்கு பேர் முழுக்கு அதுக்கு பேர் மலக்கூத்து மேல் உலகத்துக்கு பேர் மலக்கூத்துரிய ஆச்சு இது முழுக்குன்னு சொன்னால் இந்த உலக ஆட்சி சகாதத்தின்னு சொன்னால் எல்லா வசதியும் பார்க்கறதுக்கு சகாதத்துன்னு சொல்கிறது ஆலமின் முழுக்கி வச்சகாதத்தில் இவ்வுலகத்தினுடைய ஆழத்தில் இன்னும் இருக்கும் என்னமான தக்கல்லமில் ஆனால் இப்பொழுது நாம் பேசுவதெல்லாம் ஃபீமா ஒரு சில விஷயங்களில் தான் உய்யதத்துனா கல்பு கல்வி கல்வி உய்யதத்தின் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பிஹி எதை கொண்டு கல்வி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ உய்யதத்துடைய நமீர் குலூபு குலூபுகளை எதை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி தான் பேசு அது என்ன மின் ஜுனூதில் நம் தரவுகா நீ பார்க்காத உள்ளார்ந்த உறுப்புகள் இருக்குதே மூலகையில் பெஸு ஹவாச ஹம்சாவுடைய ஆழத்தை பார்க்கலாம் இந்த ஹவாசை பார்க்க முடியாது அப்போ ஃபலாசிஃபாக்கள்ன்றும் முத்தக்கல்லி மீன்கள்ன்றும் ரெண்டு பாட்டி பிரியுது ஃபலாசிஃபாக்கள் என்கிறவங்க குக்கமாக்கள் அதில் மற்ற அந்த சாக்ரட்டீஸ் அவன் இவெல்லாம் ஃபலாசிஃபா தான் இஸ்லாமிய ஃபலாசிஃபி இருக்கிறாங்க அபு அலி சீனா இஸ்லாமிய 100 கிதாபுக்கு மேலே எழுதியிருக்காரு யார் ரஷ்யா என்பாங்க ரஷ்யாவில் புகாரா உடைய பகுதியில் தான் பிறந்திருக்கிறார் ஆமாம் அவர் இஸ்லாமிய ஃபலாசிபி ஃபலாசிபாக்கள் சொல்கிறாங்க ஐம்புலன்கள் எப்படி லாகிராக இருக்குதோ தொற்றறிவு முகந்தறிவு சுவைத்தறிவு சுவைத்தறிவுக்கு நாவு இருக்குது மூக்கு இருக்குது கண் இருக்குது காது இருக்குது இப்போ குவத்தே சாமியா குவத்தே பாசிரா குவத்தே லாமிசா ஆ இப்படி அஞ்சு குவத்து இருக்கிற அப்புறம் குவத்தே தாயிக்கா ஆ இருக்குல்ல அஞ்சு ஐம்புலன் இந்த ஐம்புலன்களை போல உள்ளூர் ஐம்புலக தலைக்குள்ளால் இருக்குது இந்த தலைக்குள்ளால் அஞ்சு அவாச பாத்தினா இருக்குது அவாசல் லாகிரா வெளியில் தெரியுது ஆ அந்த உறுப்புகள் அவாசல் ஹிஸ்ஸு எதில் ஒழிஞ்சிருக்குதோ அந்த உறுப்பு தெரியுது அந்த ஹிஸ்ஸை பார்க்க முடியாது ஏன் காதை பார்க்கலாம் காதுடைய முகத்தை பார்க்க முடியாது அதே மாதிரி இந்த தலையில் ஃபலாசிபாக்குடைய அபிப்பிராயம் இந்த இதே மூணு பகுதியாக பிரிச்சிருக்கிறான் மண்டையினுடைய முதல் பாகம் மண்டையின் நடுப்பாகம் மண்டையினுடைய பிற்பாகம் இந்த மூணு வகையாக பிரித்து இந்த மூணு வகையில் அஞ்சு அறிவை வச்சுருக்கிறான் ஹிஸ்ஸ முஸ்தரிக்ன்னு ஒரு அறிவு அதுக்கு பிறகு குவத்தே ஹயாலியான்னு ஒன்று இப்போ சொல்ல போகிறேன் எழுதணும் அந்த அறிவு சொல்ல போகிறேன் இன்றைக்கி எழுதி எழுதணும் முடிச்சிடலாம் பன்னெண்டு ஆகி போச்சு நான் ஒன்று அந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன் படம் இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும் படம் ஒன்று கொண்டு வந்திருக்கணுங்க அந்த படத்தை நம்ம கொண்டு முதிய மாதிரிலாம் பிள்ளைகளுக்கு வேறு சவதேசம் சொல்ல முடியாது படம் ஒன்று இருக்குது அதுக்காண்டி சரகத்து சரகு இருக்குது ஆமாம் மாட்டி விட்டுலாம் இல்லை நீங்கள் வரைஞ்சி வைக்கணும்
அந்த படம்னா சிரிச்சு அவர் கிதாபில் இருந்தது. நீங்கள் அது மாதிரி வரைஞ்சி வைக்கணும், நான் கொடுத்துட்டு போவேன். வந்தோடனே மக்தப்பில் இருக்கிற பிள்ளைய மாதிரி ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கணும். குச்சி வச்சுக்கிட்டு இப்படி ஒருத்தர் சொல்லணும், இதில் இது இருக்குது, இதில் இருக்குது, இது இருக்குது, இதில் தான் அது. சிங்கம் சிங்கத்தை பார்க்கலாம், சிங்கத்துடைய சஜாத்தை பார்க்குறோம், சஜாத்தை பார்த்துறோம். அதே மாதிரி ஆட்டை பார்க்குறோம், ஓனாயை பார்க்குறோம். இந்த இதில் பார்த்ததுக்கு பின்னால் நம்ம வரைஞ்சதுக்கு பின்னால் அது போய் பாதுகாக்கும். கண்ணுனால் பார்க்குறதை சூரத்துகளை பாதுகாத்து வச்சுருக்கிறதுக்கு பேர் குவத்தே கயாலியா. குவத்தை கயாலியா, இந்த கண்ணுனால் பார்த்ததை, காதுனால் கேட்டதை, மூக்குனால் முகந்ததை, தொட்டு அறிஞ்சதை எல்லாம் பாதுகாத்து வச்சுருக்கோம். எது? ஆமாம். உங்களை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தர் நல்லா அடித்து ஒத்தச்சு கீழே விழுத்தாட்டான், அது ஆகி 25 வருஷம் 30 வருஷம் ஆகி போச்சு. இப்போ அவர் பெரிய அலிம்சாக இருக்கார், நீ பெரிய அலிம்சாக இருக்கிற. நீ உதைச்சது இன்னும் பசுமையாக இருக்கு. எப்படா பசுமையாக இருக்குது? அந்த குவத்தை கையாளியாக பாதுகாக்கும். இந்த 5 ஹவாஸில் எதைத்த சூரத்தை பார்த்தியோ, சூரத்து வந்து அருளாகவும் பார்த்துருக்கலாம், வெளியிலையும் பார்த்துக்கலாம். அதை பாதுகாத்துக்கு ஹிசானா இருக்குது. அந்த ஹிசானா அவரை போய் பாம்பேக்கு போயிட்டு வந்துட்டு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு 20 வருஷம் ஆச்சு ஹஜ்ஜுக்கு போய், அரஃபாவா இந்த கூட்டமா இவங்கிறான். அதுவும் அப்படி நினைப்பில் வரும், நினைப்பில் வருது. இப்போ உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்க, வடக்கு தெருவு பார்த்தா வடக்கு தெருவு, அது கூட முடிஞ்சோடனே சலீம் வீடு அப்படி கொண்டு அவருடைய வீடு, அவருடைய வீடு அது பூரா பயஞ்சு. எப்படி சொல்லுது? பார்த்ததுக்கு பின்னாலே இந்த சூரத்துக்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கிற ஹிசானாவுக்கு பேர் கயாலியா. அப்படின்னா அவர் சொல்லுது புரியுதா? அது அதனால் போடு. அப்போ வந்து இது முடிஞ்சு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன முடிஞ்சா? ஆதர் சென்று சாழுது புகழ் முதிரிக்கு, இதுதான் உண்மையான முதிரிக்கு. என் ஆதிகள் ஜும்லத்தி இந்த மூணிலிருந்து என் கசுமி இல்லாமல் அக்கரம் அதோட நாளைக்குறான். இந்த மூணாவது வகை தான் முக்கியம். அதோட பாடம் நாளைக்கு சொல்லணும். நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி ரொம்ப தூரம் போனேன் கொடுத்தாங்க, காமெண்ட்டும் கூட ஆகி போச்சு. இப்போ இல்லையே, சரி சரி. அந்த கிதாபு அது 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 அந்த சொல்லித்தார். இது வாய்ப்பக்கம், இது இப்போ தரையில் பின்பக்கம். சரி, இங்கேருந்து இப்படி வந்து எமக்கு ஷாமா. சரி, கண்டிருந்து இப்படி இது வந்து பாசிரா. இங்கே ஒரு பாசிரா வருமே, பாசிரா ரெண்டு கண்ணு, ரெண்டு கண்ணு போய்த்துல மூக்கு. சரி, பாசிரா பாசிரா ஷாமா மூக்கு. லாமிசா லாமிசான்னு சொன்னால் இல்லை உடல் பூராவும், இது பூரா உடல். சரி சரி, இதுதான் நாவு, மூக்கு கீழே நாவு. இது மூக்கு, இது ரெண்டு கண்ணு, இது நாவு. இந்த லாமிசா லாமிசாங்கிறது உடல் பூரா இருக்கு. சரி, இப்படி போட்டு இந்த நரம்பு, இது நரம்பு இப்படி வந்து மூக்குக்கு கீழே மூக்கு, இது மூக்கு வேலை, இது கண்ணு, இது கண்ணு, இது நாவு, உள்ளே இருக்கிற நாவு தெரியுங்களா? தலையினுடைய முகத்தமு திமாக் என்ன போட்டிருக்குது? மூளையுடைய முன்பாகம் வஸ்த திமாக், நடுபாகம் இதில் ஹிஸ்ஸ முஷ்தரக்குன்னு போட்டுருக்கு பாருங்க. ஹிஸ்ஸ முஷ்தரக்குன்னா இந்த 5 ஹவாச ஹம்சா இருக்கு இல்லை, லாயிரா லாயிரா ஒரு அதி சேர்த்து வச்சிருக்கு, சேர்த்து வச்சு
சேர்த்து வச்சதை ஹயால்னு சொல்லணும். இந்த அஞ்சு ராயிக்காவும் சொன்னதை சேர்த்து வச்சிருக்கிறது மறைஞ்சு, கண்ணு பார்க்குது அப்புறம் மறைஞ்சிடறோம், காது கேட்குது மறைஞ்சோம், கேட்டு போயிடுறோம். கேட்டு போனதை முகந்ததை முகந்து முடித்ததை பார்த்து முடித்ததை கேட்டு முடித்ததை எல்லாம் இந்த பாபா ஆதாரத்தை வச்சு பாதுகாத்து, இல்லை பாதுகாத்து வைக்கிறது பாதுகாத்துக்கல. இதில் போய் அணையிலாம் இதெல்லாம் மஜுமா.